அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஒரு நபி மொழி தௌபா பாவமன்னிப்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் ஒரு நாளில் எழுபது தடவைகளுக்கும் அதிகமாக அல்லாஹுவிடம் பிழை பொறுத்திட தேடுகிறேன் அவனளவில் தௌபா செய்து மீழுகிறேன் இந்த நம்பி மொழி ரலி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு நூலில் ஏழு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தின் மீது கொண்டுள்ள அருளுக்கு எடுத்துக்காட்டுக்களாக இந்த பாவ மன்னிப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம் உலகத்தில் வாழுகின்ற அடியார்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பிலே அல்லாஹு தாலா தன்னுடைய அருளை இப்படி விரித்து தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான் பாவ மன்னிப்பு அவசியங்களை நாம் ஆராய முற்படுகின்ற போது உலகத்தில் வாழ்கின்ற மனிதனுடைய இயல்பான தன்மை பாவம் இழைப்பது அந்த பாவங்களிலே இருந்து பரிசுத்தமாகி அவர்கள் நல்வழி பெற வேண்டும் என்பதற்குண்டான தான் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான் ஆனால் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடாது விட்டு தூரமாகி அவற்றுக்காக அல்லாஹிடமிருந்து பாவ மன்னிப்பு பெற வேண்டும் இதுதான் உண்மையான ஒரு அடியாரின் பண்பாகும் ஆகவே நம்மால் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாவங்களுக்காக உடன் மன்னிப்பு தேடுவது மிக அவசியமான ஒன்றாகும் யார் தாங்கள் செய்த பாவங்களுக்காக உடனடியாக தௌபா செய்கிறார்களோ அவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாகவே வாக்களிக்கிறான் அல்லாஹ்விடம் தௌபா அங்கீகரிக்கப்படுவதெல்லாம் அறியாமையினால் தீமை செய்துவிட்டு பின்னர் அதிலே இருந்து விரைவில் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்கிறார்களோ அத்தகையோர்களுக்குத்தான் ஆகவே அத்தகையோரின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கிறான் அத்தியாயம் நாலு வசனம் பதினேழு விரைவாக பாவமண்டிப்பு கேட்கின்றார்களே அவர்களுடைய நிலை குறித்து அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் மனிதர்களின் உரிமைகள் சம்பந்தப்படாதது அல்லாஹின் கட்டளைகள் விஷயத்தில் பாத்திரம் ஒருவர் மாறு செய்து ிருப்பாராயின் அவர் தௌபா செய்து மீளுவதற்கு பின்வருமாறு ஒரு மூன்று நிபந்தனைகளை நம்முடைய முன்னோர்களாகிய பெருமக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் முதலாவது தான் செய்து வந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கிவிடுவது இரண்டாவது தமது பாவம் குறித்து உண்மையிலேயே வருந்தி கவலைப்படுவது கைசேதப்படுவது மூன்றாவதாக இனிமேல் ஒருபோதும் அப்பாவத்தை செய்வதே இல்லை என்று உறுதி கொள்வது மனிதனுக்கு மனிதன் செய்த குற்றமாயின் மேற்கூறப்பட்ட மூன்று நிபந்தனைகளுடன் நான்காவது ஒரு நிபந்தனையாக ஒரு விஷயத்தை நம்முடைய முன்னோர்களாகிய பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் அதாவது யாருக்கு நாம் அநியாயம் செய்தோமோ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் உதாரணமாக பிறருடைய பொருளை அபகரித்திருந்தால் அதனை அவரிடத்திலே ஒப்படைத்து அதற்கு உண்டான மன்னிப்பை அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறரை பற்றி ஏதாவது தவறாக பேசியிருந்தால் அதற்காக யாரை பற்றி பேசினோமோ அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுதான் தௌபாவுக்கு உண்டான நிபந்தனைகளாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லாம் அல்லாஹு தாலா புனிதமான அருள் இறக்கி வைக்கப்படுகின்ற ரமணான் மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்த அடியார்களாக ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைகும் வரமத்துலாஹி வபரத்து